வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைனில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தொடங்கிய யுத்தத்தில் ரஷ்ய ராணுவம் மிகப்பெரியதும் மிக கடினமானதுமான ஒரு பின்வாங்கலுக்கு தயாராகிறது என்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த 8 மாத யுத்தத்தில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் கைப்பற்றிய ஒரே ஒரு பிராந்திய தலைநகரான கெர்சனை கைவிட்டு பின்வாங்கி செல்வதற்கான முன்னேற்பாடுகளை ரஷ்ய ராணுவம் செய்ய தொடங்கியுள்ளது. அதன் முதல்கட்டமாக அந்த பிராந்தியத்தை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிய பின் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரிகள், பிராந்திய அதிகார சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கெர்சன் நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு டினிப்ரோ ஆற்றின் கரையை கடந்து இடது கரைக்கு போய் சேர்ந்துள்ளார்கள். முதலில் தமது நிர்வாக ஆட்களை நகரத்தை விட்டு வெளியேற்றுகிறது ரஷ்ய ராணுவம். அவர்களுடன் ரஷ்ய வாடகை ராணுவம் பேட்னர் குரூப்பின் உயர்மட்ட ஆட்களும் வெளியேறியுள்ளார்கள். இங்கு 2 விதமான வார்த்தை பிரயோகங்கள் உள்ளன. வலது கரை என்று ரஷ்யர்கள் குறிப்பிடுவது ஆற்றின் மேற்கு கரை, இடது கரை என்று அவர்கள் கூறுவது கிழக்கு கரை. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை நீங்கள் பார்க்கும்போது இது பற்றிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கலாம். வரைபடத்தில் தெரியும் நீலக்கோடுதான் டினிப்ரோ ஆறு. இந்த ஆற்றுக்கு வடக்கே கெர்சன் நகரம் உள்ளது. அதுதான் கெர்சன் பிராந்தியத்தின் தலைநகரம். நகரை விட்டு வெளியேறுவதென்றால் அங்கிருந்து ஆற்றை கடந்து ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மறுகரைக்கு செல்ல வேண்டும். கெர்சன் நகரில் குறைந்தபட்சம் 20,000 ரஷ்ய துருப்புகள் இருக்கிறார்கள் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. கெர்சன் நகரை நோக்கி 3 திசைகளிலும் இருந்து உக்ரைன் ராணுவம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் கெர்சன் நகரை கைவிட்டு பின்வாங்கி செல்ல அனுமதி கேட்டிருந்தார் கெர்சன் நகரில் உள்ள ரஷ்ய ராணுவ தளபதி. ஆனால் நகரை கைவிட வேண்டாம் என்ற உத்தரவு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினிடமிருந்து போயுள்ளது. இதனால் ரஷ்ய ராணுவம் இன்னமும் ஆற்றின் மேற்கு கரையில் உள்ள கெர்சன் நகரில் உள்ளார்கள். உக்ரைனில் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் சுமார் 3 லட்சம் மக்கள் வசித்த ஒரு நகரம் அது. ரஷ்ய ராணுவம் அந்த நகரத்தை கைப்பற்றிய ஆரம்ப காலத்தில் அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அந்த பிராந்தியத்தை விட்டு உக்ரைன் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்று விட்டார்கள். அந்த வகையில் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நகரம் இருந்தபோது அங்கிருந்த மக்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,30,000 பேர் என்று உக்ரைன் தரப்பில் கணிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் நகரை கைப்பற்றிய போது வெளியேறிய 1,70,000 பேர் பெரும்பாலும் உக்ரைன் மொழி பேசுபவர்கள். நகரில் தங்கிவிட்டு 1,30,000 பேரில் கிட்டத்தட்ட பாதி பேர் ரஷ்ய மொழி பேசும் உக்ரைனியர்கள். இவர்களில் எத்தனை சதவீதமானவர்கள் ரஷ்யாவை ஆதரிக்கிறார்கள் என்றோ அல்லது கெர்சன் பிராந்தியம் ரஷ்யாவுடன் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றோ யாருக்கும் தெரியாது. இப்போது கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்யாவில் நியமிக்கப்பட்ட கவர்னர் 60,000 பேரை ஆற்றி கடந்து கிழக்கு கரையை நோக்கி கொண்டு செல்லப் போவதாக அறிவித்துள்ளார். அது பெரும்பாலும் ரஷ்ய மொழி பேசுபவர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த கணக்கில் எத்தனை பேர் நிஜமாக போவார்கள் என்பது போகும் போதுதான் தெரிய வேண்டும். ரஷ்ய மொழி உக்ரைனியர்கள் பலர் உக்ரைனில் தங்கியிருக்க விரும்பும் வாய்ப்பும் உள்ளது. அப்படி விரும்பாதவர்களை உக்ரைனில் இருந்து வெளியேற்றி உக்ரைனுக்கு உதவுகிறது ரஷ்ய ராணுவம். இன்று காலை 7 மணி முதல் பேருந்துகள் பல புறப்பட்டு ஆற்றின் மேற்கு கரை வரை சென்று அங்கிருந்து படகுகள் மூலம் கிழக்கு கரையை நோக்கி மக்களை ஏற்றி செல்வதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காணொளிகளில் அவர்கள் காண்பிக்கும் படகுகள் மிகப்பெரிய படகுகள் அல்ல, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான படகுகள் தான். இப்படியான படகுகளில் ஒரு நகரத்தின் ஜனத்தொகையில் கணிசமான ஆட்களை கொண்டு செல்வது சாத்தியமில்லை. அதுவும் அந்த இடங்களை நோக்கி உக்ரைன் ராணுவம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய ஊடகங்கள் இப்போது அரசின் கடும் கட்டுப்பாட்டு ஊடகங்களாக செயற்படுவதில்லை. அவர்களும் உண்மைகளை வெளியிடுகிறார்கள். இப்போதெல்லாம் வடகொரியா சிறிய ஊடகங்களை தவிர மற்ற ஊடகங்கள் ரஷ்யாவின் பின்வாங்கல்களை வெளியிட்டுள்ளன. ரஷ்ய ஊடகங்களே ஒப்புக்கொள்ளும் உண்மைகளை அவர்கள் வெளியிடாத காரணம் அந்த நாடுகளில் வெளிநாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளும் வசதிகள் மிக குறைவு. நேற்று அதிகாலை 4 மணிக்கு கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட துணைத் தலைவர் சமூக வலைதளத்தில் காணொலி பதிவு ஒன்றை வெளியிட்டார். ரஷ்ய மொழியில் வெளியிடப்பட்ட அந்த காணொலி பதிவில் உக்ரைன் ராணுவம் கெர்சன் நகரின் மீது தாக்குதல்களை மிக விரைவில் ஆரம்பிக்கப் போகிறது. உடனடியாக பொதுமக்கள் ஆற்றை கடந்து ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறியிருந்தார். அதன்பின் காலை 8 மணிக்கு அவர் வெளியிட்ட பதிவில் எவ்வளவு விரைவாக ஆற்றி கடக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கடவுங்கள், எந்த நிமிடமும் உக்ரைன் ராணுவம் தாக்குதலை தொடங்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. கெர்சன் நகரில் இதுவரை உக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. கெர்சன் நகரின் புறநகர் பகுதிகளில் உள்ள பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கெர்சன் நகருக்குள் இன்னமும் உக்ரைன் ராணுவம் செல்லவில்லை. உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலில் நகரின் பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் எதுவும் நமக்கு கிடையவே கிடையாது. ரஷ்ய ராணுவம் பொதுமக்கள் பீதியடைய வைப்பதற்காக நாம் தாக்குதல் நடத்தப் போவதாக கூறியுள்ளது. எமது திட்டப்படி இந்த ஆண்டு இறுதி பகுதியில் கெர்சன் கைப்பற்றப்படும். ஆனால் தற்போது ரஷ்ய ராணுவத்துக்கு ஏற்பட்டுள்ள பதட்டத்தை பார்க்கும்போது அதற்கு முன்பே அவர்கள் நகரை கைவிட்டு தப்பி சென்று விடுவார்கள் என்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் பிராந்திய கவுன்சிலின் தலைவர் ஜூரி சோபோலெவ்ஸ்கி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு கூறிய போது, அடுத்த 2 மாதங்களுக்குள் கெர்சன் நகரம் உக்ரைன் ராணுவத்தால் முழுமையாக விடுவிக்கப்படும் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவம் கூறுவது போல நகரை விட்டு தப்பி செல்லும் போது மக்களுக்கு எப்படியான கதை ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் யாரையும் வற்புறுத்தவில்லை.
உக்ரைன் ராணுவம் கைப்பற்ற போகும் கெர்சன் நகரை விட்டு தப்பி செல்வதா அல்லது இந்த நகரில் தொடர்ந்து வசிப்பதா என்ற முடிவை மக்கள் தான் எடுக்க வேண்டும். ரஷ்ய ராணுவத்துடன் விரும்பி வெளியேறுபவர்கள் போகட்டும், அவர்களால் எமது நாட்டிற்கு நன்மை எதுவும் இல்லை. ரஷ்ய ராணுவம் முழுமையாக வெளியேற்றப்பட்ட பின் நகரில் தங்கியிருப்பவர்களுக்கு உக்ரைன் அரசு எமது பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மனிதாபிமான உதவி கட்டமைப்புகளையும் செய்யும், அதற்காக நமது நட்பு நாடுகளும் கை கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார். ஆற்றின் மேற்கு கரை நோக்கி செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒரு வாரத்திற்கு மூடப்பட்டுள்ளதாக கெர்சன் நகரில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாக தலைமை கூறியுள்ளது. அதற்கு காரணம் அந்த பாதைகளை பயன்படுத்தி திட்டமிட்ட முறையில் மக்களை இடப்பெயர்வு செய்வதற்காக என்று ஊகிக்கப்படுகிறது. நேற்று சில பேருந்துகளில் மக்கள் ஏற்றப்பட்டு ஆற்றின் மேற்கு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு இறக்கிவிடப்பட்டார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்டு நிர்வாக அதிகாரியின் குடும்பத்தினரும் பிராந்திய நிர்வாக சபை உறுப்பினர்களும் அவர்களது குடும்பத்தினரும் என்று கூறப்படுகிறது. பிராந்திய நிர்வாக சபை என்பது இந்தியாவில் மாநில அரசு, இலங்கையில் மாகாண அரசு. இதன் உறுப்பினர்கள் அனைவரும் பத்திரமாக தப்பிச் சென்று விட்டார்கள். இவர்கள் எல்லோரும் உலக இராணுவங்களில் வலிமையான இராணுவங்களில் ஒன்றான ரஷ்ய இராணுவத்தால் எமது சொந்த இடங்களில் செல்வாக்காக தங்கியிருக்க முடியும் என்று நினைத்திருப்பார்கள். அவர்கள்தான் இப்போது ஆற்றங்கரையில் சிறிது காலத்திற்கு தங்கியிருக்க போகிறார்கள். அதன் பின் அவர்களது வாழ்க்கை கேள்விக்குறி.